நாங்கள் தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சோம், கிரிக்கெட்டுக்கு உருவம் கொடுத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டாலும் இங்கிலாந்து உலகக்கோப்பையை வெல்லலை அப்படிங்கிற விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்தது. 2019 உலகக்கோப்பை அதுக்கான முற்றுப்புள்ளியை வச்சுது. முக்கியமான காரணம் பெஞ்சமின் ஆண்ட்ரூ ஸ்டோக்ஸ் அடித்த சூப்பரான ஒரு இன்னிங்ஸு இங்கிலாந்தை வெற்றி பெற வச்சது. ஹிஸ்டாரிக்கல் மேட்ச்சு, நிறைய விமர்சனங்கள் இருந்த மேட்ச்சு, நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சூப்பரான ஒரு பிளேயர் பெருமை தேடி தந்தார் இங்கிலாந்துக்கு, ஆனால் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. இந்த அகெயின்ஸ்ட் நியூசிலாந்துங்கிற விஷயத்த ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அவர் ஒரு நியூசிலாந்து பான் பிளேயர். அவரோட ஃபாதர் ஜெரார்டு ரஃபி பிளேயர், ரஃபியில் இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு காட்டாமல் கிரிக்கெட் மேலே முழு இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு வந்தார். ஒரு சூப்பரான பிளேயர், 12 வயசுக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு ஷிஃப்ட் ஆனார், சில கிரிக்கெட் கிளப்பில் விளையாண்டார், மறுபடியும் நியூசிலாந்தில் போய் நியூசிலாந்துக்காக விளையாண்டார் கேன்டர்பரி கிரிக்கெட்டுக்காக. அண்ட் மறுபடியும் இங்கிலாந்துக்கு அவங்க ஃபாதர் இறப்புக்கு அப்புறம் அவங்க திருப்பி வந்து ஷிஃப்ட் ஆனார், அவங்க மதரோட செட்டில் ஆனார். இங்கிலாந்து கிரிக்கெட் இவரோட திறமையை அறிஞ்சு இங்கிலாந்து டீமில் சேர்த்துக்கிட்டாங்க. சூப்பராகவும் விளையாண்டார், இங்கிலாந்துக்கு பெருமையை தேடி தந்திருக்கார். ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இங்கிலாந்தில் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸை முதலிடத்தில் கூட வச்சிடலாம். சில பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிறப்பான ஒரு பிளேயராக இருந்திருக்கார். குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரோட பலம் நிறைய நேரங்களில் ஷோ பண்ணியிருக்கார். அதை புரிஞ்சு தான் அவருக்கு டெஸ்ட் கேப்டன்சியும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டை சூப்பராக நடத்துவார் இனி வர காலங்கள்லையும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது டெஸ்ட்டுக்கு கேப்டன்சி கொடுக்கும்போது, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினார் முதல் சீரியஸே. பார்ப்போம் இனி வர காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் சர்வதேச போட்டியில் அவரோட ஹோம் கிரவுண்டில் கடைசியாக விளையாண்டு விடைபெறுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட். இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில் ஃபஸ்ட்டு ஓடிஏ மேட்ச் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். July 19 1 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்தவரை ஜெஸ்டலி சீட்டில் தான் இந்த மேட்ச் நடக்கும் போது, டுரோமோட ஹோம் கிரவுண்டு. 18 மேட்ச் இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடத்தியிருக்காங்க. 7 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கும் 11 மேட்ச் செகண்டுக்கும் வெற்றி கிடச்சிருக்கு. சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்போம். மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட்டு 242, ஒரு நியூட்ரல் ட்ராக்காக தான் கன்சிடர் பண்ணலாம். ஸ்ரீலங்கா 338 அடித்தது அதிகபட்சமாக இருந்திருக்கு. இங்கிலாந்து 99 ஆல் அவுட் அப்படின்ற மாதிரி ஆயிருக்காங்க. பிலோ 200 5 times பேட் ஃபர்ஸ்ட்லேயே இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து எதிர்பார்க்குற ஸ்கோருன்னு பார்க்கும்போது 250 299 இந்த ரேஞ்சு ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஓவரால் சவுத் ஆஃப்ரிக்கா டீசெண்டான டீமாக இருந்தால் கூட ரீசன்ட் டேஸில் இங்கிலாந்து ப்ரிஃபர் பண்ணுறது பேஸ் பிச்சு தான். பொதுவாக வந்து இங்கிலாந்தில் பேஸுக்கான சப்போர்ட் இருக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவாங்க. 11 பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக விளையாண்ட அதே 11 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆதில் ரசீத் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மேத்யூ பேட்ஸ் அடிஷ்னலாக இருக்கார். ஸோ ஆதில் ரசீதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க வேணும்னா, லியாம் லிவிங்ஸ்டோன், மொயின் அலி, ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேருமே குவாலிட்டியாக பவுல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் ஆதில் ரசீத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. குறிப்பாக பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட்னால அவருக்கான ஓவர்ஸ் அதிகமாக கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஐடியா இருக்கும். அதனால் ஆதில் ரசீத் மாதிரி ட்ரெயின் பவுலரை எடுத்து வந்தால் 10 ஓவர் அவருக்கு கொடுக்குற மாதிரி சூழல் வரும். அட்லீஸ்ட் 8 ஓவர் அந்த ரேஞ்சிலையாவது கொடுத்தாகணும். அப்போ பென் ஸ்டோக்ஸுக்கான முழு ஓவர் கோட்டாவோ இல்லை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 5 ஓவர் 6 ஓவருங்கிற ரேஞ்சோ கொடுக்க முடியாது. இந்த சில காரணங்களால் ஆதில் ரசீத் இந்த மேட்ச்சில் விளையாடுவாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் சம்சி இந்த பிளேஸில் மட்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சம்சி பிளேஸில் அதில் ப்ளுக்வாயாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா பேசர் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி போனால் தான் இங்கே கரெக்டாக இருக்கும். பட் ஓவரால் பார்க்கும்போது ஸ்பின் கிரிக்கன் ஃபவாக இருக்கட்டும் இல்லை கிரிக் பஸ்ஸாக இருக்கட்டும், டப்ராய் சம்சிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பின்னராக கேசவ் மகராஜ் இருக்கார், அவர் தான் டீமை லீட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த இடத்துல பாசிபிளாக ஒரு அடிஷ்னலாக ஆல்ரவுண்டர் இல்லை பேசருங்கிற மாதிரி போய் ஆக வேண்டிய சூழல் இருக்குது. மார்க்கோ யான்சனாக இருக்கலாம், இல்லை லிசா வில்லியம்ஸாக இருக்கலாம், ஆண்டியோல ஃப்ளுக்வாயாக கூட டீசெண்டாக விளையாட முடியும். நல்ல ஒன் டே கிரிக்கெட்டர் அப்படின்றத ரீசெண்ட் டேஸில் ஷோவும் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு டப்ராய் சம்சிக்கு பதிலாக இந்த 11 சேஞ்ச் அப்படின்னு யோசித்தா அதை தான் யோசிக்கணும், பார்க்கலாம்.
ஜானி பைஸ்டா, ஜேசன் ராய், ரூட்டு, பென் ஸ்டோக்ஸ் இவங்க எல்லாமே ரீசெண்டாக அந்த ஓடி சீரீஸில் ஸ்ட்ரகிளில் தான் இருந்தாங்க. ஜானி பைஸ்டா ஒரு சில நேரத்தில் நல்லா ஸ்டார்ட் கிடச்சா கூட அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரா இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனாரானா இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட்லரு, லிவிங்ஸ்டோன், மொயின் அலி இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டெடியாக கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கல அகெயின்ஸ்ட் இந்தியா. அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப ஸ்மாராக தான் இங்கே அந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பாலில் இருந்தாங்க. ரெட் பாலில் பயங்கர கலக்கலாக இருந்தாங்க நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. அதுக்கப்புறம் இந்தியாவோட அந்த கடைசி மேட்ச்சுக்கு அகேன்ஸ்டாகவும் இங்கிலாந்து சாலிடாக விளையாண்டாங்க. பட் ஒயிட் பாலில் இவங்க சரியாக விளையாடலை அப்படின்ற ஃபேக்ட் இருந்துகிட்ருக்கு. பேசர் சைடில் சூப்பராக போல் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டேவிட் ரில்லியாக இருக்கட்டும், கிரேக் ஓவர்டன், பிரைடன் காசு, ஜீ ஸ்டொப்லி குறிப்பாக சொல்லணும்னா சூப்பராக போல் பண்ணாங்க. ஆனால் பேட்டிங் யூனிட்டில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக இங்கிலாந்தோட ஓப்பனர்ஸ் லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமானு பார்க்கும்போது, இல்லை சொல்லப்போனால் மூணு வருஷமாகவே ஓவரால் நம்பர்ஸில் லோவிலிருந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்மாரான ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு பைஸ்டா அடித்தா ஜேசன் ராய் அடிக்கிறதில்ல, ஜேசன் ராய் அடித்தா பைஸ்டா அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ரூட் அண்ட் ஸ்டோக்ஸோட ஃபார்ம் வந்து ரொம்ப ஸ்மாராக இருக்குது. ஆனால் ஸ்ட்ரோக்ஸ் இந்த மேட்ச்சு வெளியில் போகிறார், ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி போகலான்னு கூட நினைக்கலாம். பட் இந்த மாதிரி நேரம் ப்ரெஷரை கூட க்ரியேட் பண்ணலாம், அந்த இடத்துல ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாமல் அவுட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே பென் ஸ்டோக்ஸுக்கு இருக்குது. இந்த மேட்ச்சில் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் குவின்டன் டிக்காக், ஜனவன் மாலா, ரஸ்ஸி வாண்டர்சன், ஐடன் மார்க்னா, டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளேசன், பிரெட்டோரியஸ் இவங்க வரைக்கும் நல்ல பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் மகராஜ் கூட டீசெண்டாக பேட் பண்ண முடியும் அப்படின்னா கூட ஃபார்ம் டேஸில் ஜனவன் மாலன், ரஸ்ஸி வாண்டர்சன், ஐடன் மார்க்ரான், டேவிட் மில்லர், கிளேசன் எல்லாருமே நல்லா இருக்கான். பட் இந்த கண்டிஷனுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேள்வி கேட்க வைக்குது. குறிப்பாக ஹென்ரிச் கிளேசன் லைஃப் டைம் ஃபார்மில் இருக்கார். அகெயின்ஸ்ட் இந்தியா நல்லா விளையாண்டதை பார்த்தோம். ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்ருக்கு. டேவிட் மில்லர் ஐபிஎல்லில் இருந்த ஃபார்மை இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக கண்டினியூ பண்ணுறதை பார்த்தோம். சூப்பரான பிளேயர், ஃபினிஷிங்கில் பயங்கரமாக இருந்தார் அப்படின்றது டி20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். அதே ஒரு நாள் சர்வதேச போட்டியிலையும் அவரோட லெவல் நல்லா தான் இருக்குது. ஆனால் டவுன் ஆடனால பெரிய பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ரொம்ப இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டராக டேவிட் மில்லர் இருந்துகிட்ருக்கார். ஐடன் மார்க்ராமல் போல் பண்ணுவாராங்கிறது கேள்வி, பட் எக்ஸ்ட்ரா பேஸரோட போனாங்கன்னா இவரோட போலிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அனில் ஃப்ளுக்வாயை பொறுத்த வரைக்கும் என்ன தான் விக்கெட் டேக்கிங் போலராக இருந்தால் கூட ரன்ஸுக்கு போயிடுவார். ஸோ அந்த காரணத்தினால அவர் ஒருவேளை உள்ளே இருந்து சம்சி வெளியில் இருந்தால் ஐடன் மார்க்ராம்கிட்டருந்து ஒரு சில ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, யாரும் இல்லைன்னா கூட. ஸோ அதனால் ஐடன் மார்க்ராம் இம்பார்ட்டண்டாக இருக்கலாம் அந்த மேட்ச்சில். ஜனமன் மாலனை பொறுத்த வரைக்கும் ஓடியில் நம்பர்ஸில் சூப்பராக இருந்துகிட்ருக்கார். அதே தான் ரஸ்ஸி வாண்டர்சன்னு சொல்லணும். ஸோ இங்கே நோக்கியா, கிடி அண்டு சம்சி, ஸோ டீசன்ட் பவுலர்ஸ் தெரியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லாவே பவுல் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக கிடி இந்த மாதிரி பிச்சில் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோயர் பால் அண்டு பவுன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், பேஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஆஃப் பால் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரால் போட முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது கிடி பெட்டர் பவுலராக இந்த பிச்சில் இருக்கலாம். நோக்கியா எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது, வேரியேஷன் கொடுக்க முடியும், கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. முன்னால் பேஸ் மட்டும் அதிகமாக இருந்து அதில் வந்து பீட் பண்ணி விக்கெட் எடுப்பார். இப்போ ஸ்விங் அண்டு வேரியேஷன்லேயும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அதில் பெட்டரான அவுட்புட் நோக்கியாவால் கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக இங்கே ட்ரையராக இருக்குது கண்டிஷன், அந்த மாதிரி இதில் நோக்கியாவோட அந்த பேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், விக்கெட் டேக்கிங்க்கு பாசிபிளாக அதிகமாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஜிஎல் பிக் அப்படின்னு பார்க்கும்போது லியாம் லிவிங்ஸ்டோன், பிரைடன் காஸ், பிரைடன் காசு அவரோட ஹோம் கிரவுண்ட் இந்த கிரவுண்டு. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஹென்ரிச் கிளேசன் சம ஃபார்மில் இருக்கார். இப்போ ரீசெண்டாக நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஏ லைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்தையே ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 300+ 37 ஓவரில் ஜெயிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பிச்சு கொஞ்சம் பெல்டராக இருந்தது இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த பவுலிங் அப்படிங்கிற வகையில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா அதை தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்து அடுத்த மேட்ச்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டாங்க. பட் ரன் ஸ்கோரிங்கில் நல்லாவே விளாண்டாங்க. நிறைய பேட்ஸ்மென்ஸு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நல்லா தான் விளாண்டாங்க அப்படின்றது இருக்குது. குறிப்பாக ஹென்ரிச் கிளேசன் நல்லா விளாண்டார். ஸோ அதை பார்த்துங்க.
கேசவ் மகராஜ் டீமை லீட் பண்ணாலும் பாசிபிளி அவர் ஃப்ளைட் பண்ணி போகிறது. இந்த கிரவுண்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டர் பவுண்ட்ரி பெருசு, பொதுவாகவே இங்கிலாந்து கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஸ்ட்ரைட்டர் பவுண்ட்ரி பெருசாக தான் இருக்கும். ஸோ அதில் இவரோட ஃப்ளைட் அண்ட் பால் ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுது. இங்கே சம்சி பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் பண்ணுவார், அதே நேரத்தில் ஸ்டம்ப் லைனில் கொஞ்சம் போடுவார். ஸோ அந்த வகையில் சம்சி ஒரு டீசன்ட் பவுலர், இருக்கிற பட்சத்தில் அதை பார்த்துங்க. ஆன் டைமில் பென் ஸ்டோக்ஸு இந்த மேட்ச்சில் ஓவர்ஸ் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு எண்டு நல்ல ஃப்ளரிஷாக முடிக்கணுன்ற தாட்டு கூட இருக்கலாம். அது ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுமா இல்லை இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது அவுட் புட்டாக வருமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு மேட்ச்சில் செமையான அவுட் புட் கொடுக்குறவர் கண்டிப்பாக ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. அதனால் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எய்டன் மார்க்கராம் அவரையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல எய்டன் மார்க்கராமோட சில ஓவர்ஸ் வரலாம். அந்த மாதிரி ஆங்கிளில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் டீசெண்டாக விளையாட முடியும். ஒரு வேளை அந்த பிச் இனிஷியல் ஸ்விங் கொடுத்து டாப் ஆடெல்லாம் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா இவர் கண்டிப்பாக வந்து பேட்டிங் அவுட் புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். விக்கெட் கீப்பர் குவிண்டன் டிகாக், பட்லர் ரெண்டு பேருமே தேவை. ஜானி பைசா டீசன்ட் பிக்கு, ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ண மாட்டார் ரீசன்ட் டேஸில். பேட்டிங்கை பொறுத்தவரை ரூட்டு கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஜனமன் மேலன் இனிஷியல் ஓவர்ஸ் ஸ்விங்கில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் நம்பர்ஸ் பெட்டராக இருக்கிறதுனால யோசிக்க வைக்குது. இங்கே வந்து வண்டர்டசன் எடுத்துக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டோன் இன்றைக்கி பவுல் பண்ண வராங்கிறது கேள்வியாக இருக்குது. பென் ஸ்டோக்ஸ்க்கான ஓவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா இவருக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிக்கலாம், இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ மார்க்ராம் டீசன்ட் பிக்கு, ஒரு இடத்துல யோசிக்கும் போது லியாம் லிவிங்ஸ்டோன் எடுத்துகிட்டு ரூட்டுக்கு போகலாம் இல்லை வந்துட்டு ஜனமன் மாலனுக்கு போகலாம் அப்படிங்கிற தாட் வருது. ரூட்டோட ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜனமன் மாலன் இனிஷியல் பால் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணுறேன், அந்த கெப்பாசிட்டி இருக்கு, நான் ஓப்பனராக அந்த கெப்பாசிட்டியை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஜனமன் மாலனுக்கு போகிறேன். இந்த மேட்ச்சில் லியாம் லிவிங்ஸ்டோனை மிஸ் பண்ணுறேன். ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸு, ஃபிலுக்குவாயா ஒரு டீஃபால்ட் சாய்ஸு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு முன்னாடி ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது. இப்போ நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டாங்க, ப்ரெட்டோரியஸ்க்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறாங்க. ஃபிலுக்குவாயா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல சாய்ஸு. இதுக்கு முன்னாடி ரூல் இருந்தது, இப்போ எப்படின்னு தெரில. அவங்க வந்து பிளாக் பீப்புளுக்கு ரெண்டு பேராவது மினிமம் டீமில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எழுதப்படாத சட்டம்ங்கிற மாதிரிலாம் இருந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது கிடி ஒருத்தர் இன்னொருத்தர் பாசிபிளாக ஃபிலுக்குவாயாவாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்க்குறேன், பார்க்கலாம். ஸோ போலிங்கை பொறுத்தவரை நோக்கியா நல்ல சாய்ஸு, எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, டொப்ளி செம்ம ஃபார்மில் இருக்கார், வில்லி ஒரு டீசன்ட் சாய்ஸு. பேட்டிங் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கிடி இன்னொரு சாய்ஸு. ஸோ பாசிபிளாக கேசவ் மகாராஜ் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், ஃப்ளைட் பண்ணி பாம் பால் போட முடியும், அதில் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சம்சி யோசிக்க வேண்டிய பிளேயர், சம்சி இருப்பாரா இருந்தால் ஒரு டீசன்ட் பிக்காக பார்க்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் பிளேயர் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட்ஸை விடுறாங்க அப்படின்றது இருக்கு. அண்ட் இந்த 40 ஓவருக்கு அப்புறம் இந்த ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகும்போது டெஃபினட்டாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரைட் அண்ட் காஸ் ஒரு பிக்கு ஜிஎலுக்கு, இந்த கிரவுண்டில் நிறைய விளையாண்டுருக்கார் அப்படின்ற அந்த ஒரு வகையில். ஸோ டீமை பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்வியஸாக நிறைய பேர் குண்டண்டி கேக்கு போவாங்க, நான் ஓப்பனிங் இறங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தினால. ஸோ அதை பாருங்கள். நான் பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச்சுக்கு போகிறேன் அண்டு ப்ரெட்டோரியஸ் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஒரு டபுள் சாய்ஸ் மைண்டில் தான் அவங்க ரெண்டு பேர்த்த எடுக்கிறேன். டீம் பாருங்கள், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிஷன் லெவனில் 20,000 கிவ்அவே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணி விளையாடுங்க. இன்னும் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணலைன்னா மிஷன் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.